எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து தேங்காய் சுடுறது, தேங்காய் சுடுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது இன்றைக்கி வந்து ஆடி ஒன்று அன்றைக்கி தான் தேங்காய் சுடுற ஃபங்க்ஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சேலம் டிஸ்ட்ரிக்ட்க்கு மட்டும்தான் இதை வந்து அதிகமாக பரவலாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து தேங்காய் சுடுற ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி தேங்காய் சுடுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். தேங்காய் சுடுறதுக்காக நம்ம வாங்கி வச்சுக்கணும்னா வந்து இந்த தேங்காய் இளந்தேங்காய் வெள்ளை தேங்காய் சொல்லுவாங்க, அந்த இளநீக்கு அடுத்தது மாதிரி இது அந்த தேங்காய் ஒரு தேங்காய் ஒன்று எடுத்துருக்கோம். முதல்ல நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்து மொத்தப்படையில் வந்து மூணு தேங்காய் சுடுவோம், மூணு அஞ்சு ஒன்று மூணு இல்லை அஞ்சு சுடுவோம். இது வந்து ஆட்கள் கம்மியாக இருக்கிறதுனால வந்து ஒரே ஒரு தேங்காய் மட்டும் இன்றைக்கி சுடலான்னு பிளானிங்கில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டு சர்க்கரை, எள், அவுல், பொட்டுக்கடலை, வந்து பச்சரிசி, இது எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் நாங்கள். இதை வந்து இப்போ எப்படி இந்த தேங்காயில் வந்து ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த குச்சி சொல்லுங்க. இதுதான் வந்து தேங்காய் சுடுறதுக்காக வாங்கி வச்சுருக்க குச்சி. இது இது பார்த்தா நுனியில் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இதை அந்த தேங்காயில் ஓட்ட போட்டு ஃபில் பண்ணிவிட்டு இதை இந்த தேங்காயில் இப்படி குத்தி இந்த குடும்பி எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மூணு கண் இருக்குது பார்த்தீங்களா தேங்காயில், அதில் வந்து ஓட்டை போடணும். இது ஆல்ரெடி இளம் தேங்காய்ங்கிறதால ஒன்றும் தேவையில்லாது, கொஞ்சம் முத்தில் இருந்த மாதிரி இருக்குதுன்னா வந்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சின்ன வயசில் மணலை போட்டு குத்தி அதை வச்சு தேய்ப்போம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீதியில் எல்லா வீதியில் வந்து ஒரு பத்து வீடு ஒட்டுக்காக சேர்ந்து தென்னை மட்டையெல்லாம் போட்டு எரித்து இந்த தேங்காய் சுடுவோம். இப்போ ஓட்டை போட்டாச்சு பாப்பா, அதை பெட்டி இப்போ அந்த இளநி தண்ணியெலாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த ஓட்டை வழியாக இந்த வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த தண்ணி இளநி தண்ணியை திருப்பியும் நம்ம தேங்காய் தண்ணியை அதிலே ஊற்றிடணும். இந்த போடு பாப்பா, போடு காட்டுறோம். இது எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் ஃபில் பண்ணிட்டு காட்டுறோம். இப்போ தேங்காய் இந்த ஃபில் பண்ணியாச்சு, இந்த இதெல்லாம் இப்போ அங்கே தெரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அந்த தேங்காய் தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, ஊற்றிட்டு இப்படி மேலே வழியும் போது திருப்பி தட்டி விட்டு ஊற்றுங்க. கொஞ்ச நேரம் இப்படி விட்டிங்கன்னா அது உள்ளார போய் அந்த கேப்லலாம் வந்து நல்லா செட் ஆகிக்கும். குச்சை வந்து இதில் சொருக போகிறோம். மடங்குது தீரும் மஞ்சள் திரவெல்லாம் தேங்காய்க்கு வெளியே மட்டும் தரணும் போதும். பாப்பா நவந்துக்கோ, இல்ல எண்ணெயை நினைச்சு இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு கற்பூரம் வந்ததுன்னா அது அந்த துணி எதுக்கு எண்ணெயில் நினைச்சு வைக்கிறோம்னா கொஞ்சம் நின்று எரியும், அதுக்குள்ளார கொட்டாங்குச்சி பற்றிக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காயை காட்ட ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் பொறுமையாக தான் காட்டணும், ஒரே பக்கமாக காட்டிட்டு இருக்கக்கூடாது, சுத்தி சுத்தி காட்டணும். அப்பனா சுத்தி இந்த உள்ள இருக்கதெல்லாம் நல்லா அந்த பருப்பு அரிசி எல்லாம் நல்லா அந்த தண்ணியில கொதிச்சு வேகும். நல்லா எல்லா பக்கமும் வேகும், இல்லன்னா ஒரு பக்கம் மட்டும் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வேகாது. அது இல்லாத ஒரே பக்கம் காட்டினா குச்சி எரிஞ்சு போய் லொடக்கம் கீழ விழுந்துரும். ஆமா, எங்களுக்கு அந்த மாதிரி நிறைய விழுந்திருக்கு. காட்டிட்டே இருப்போம், குச்சி எரிஞ்சு தனியா விழுந்துரும். குச்சிய காட்ட கூடாது நெருப்புல, தேங்காயை மட்டும் காட்டுங்க. ரைட் ஹேண்ட் ஆச்சே பேட்டே
very good. How much is it? Hi, Chipper. Hi. Hi. What are you doing? Tenga, Chipper. Tenga? Tenga. Sutro, Sutro. Sutro. What are you doing? Where is Tenga Sutro? ஆடி ஒண்ணு அதெல்லாம் சொல்லணுமா நான் சொன்ன ஆடி ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு நீங்க பாருங்க தெரியுதுங்களா அந்த இது ஓடு வந்து உடஞ்சு வந்துருச்சு அப்ப நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்க தேங்காய் நல்லா சுட்டாச்சு சுட்டு நல்லா தேங்காய் ஓடு நல்லா வெடிச்சு இப்போ தண்ணி வெளியே உள்ள கொதிக்கிறது நல்லா தெரியுது தேங்காயை உடச்சி எடுத்துடலாம் இது இப்படியே சாப்பிடக்கூடாது உடனே இதை போய் எங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க கோயிலில் கோயிலில் வந்து சும்மா வந்து சாமி கும்பிட்டு கற்பூரம் ஊற்றி சாமி கொஞ்சம் கொஞ்சோண்டு தட்டி அங்கே வச்சுட்டு இப்போ பட சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் வீடு கெடுத்துருவோம் ஒரு மூணு தேங்காய் செஞ்சோம்னா ஒரு தேங்காய் எடுத்து போய் சாமி உடச்சி அங்கே சாமி படைச்சி கற்பூரம் ஊற்றிட்டு உங்கள் வீட்டுக்கு மீதி கொண்டு வந்து நாமளே சாப்பிட்ருவோம் இந்த தண்ணி வந்திருக்கு பாருங்க அந்த வெள்ளம் உள்ளார போட்ட தண்ணி அதுதான் நல்ல டேஸ்ட்டு அது அந்த தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி அந்த இதில் தேங்காயில் ஊற்றி சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க தண்ணி சொட்டு சொட்டா உழுவுறது தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த தேங்காயிலேருந்து ஊத்து சொட்டு சொட்டா உழுவுது பாருங்க அதுதாங்க டேஸ்ட் கொஞ்சம் சூடாக ஆறட்டும் இப்படியே சுட்டோன்னா கை வந்து கொப்பளிச்சு போயிடும் வாசம் வருது வருது இருடா இந்த பக்கம் வாடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்